Hi guys, welcome back to another ISL video. So in the video la pathi pesa porom pathingana Chennaiyin FC oda strength and weakness enna ISL season 8 la Chennaiyin FC oda starting line up inda varshathukku eppadi irukku Chennaiyin FC inda varsham playoff ku qualify aavaangala neenga idu varaikku nama channel la subscribe pannala na marakkama pannikonga vaanga direct ah video ku la peidalam. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சியோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சியோட ஃபாரின் பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தலாம். சென்னை எஃப்சியோட ஃபாரின் பிளேயர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா லூகாஸ் கிக்விஸ், வளமிதிர் கோமன், ஏரியல் போர்ஸ், விக்ஸ் லவாக்கோ, ரஃபேல் ஸ்கிரிவிலாரோ, மிர்லன் மொரவஸ், இவங்க தான் சென்னை எஃப்சியோட ஃபாரின் பிளேயர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஒரே ஒருத்தவருக்கு தான், அது நம்மளோட மாஸ்டர் ரஃபேல் ஸ்கிரிவிலாரோக்கு மட்டும்தான் ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மிச்சம் எல்லாருமே ஐஎஸ்எலுக்கு புதுசு தான். ஃபாரின் பிளேயர்ஸை ஒருத்தருக்கு சென்னை எஃப்சிக்கு, சென்னை எஃப்சியோட பெரிய ஸ்ட்ரென்த்துனா அது நம்ம மாஸ்டர் ரஃபேல் ஸ்கிரிவிலாரோ. அவர் தான் இந்த வருஷத்தோட பெஸ்ட் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் கூட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சியோட இன்னொரு ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்லெவாக்கோ. அவர் தான் பெஸ்ட்டு டிஃபெண்டராக இந்த வருஷத்தில் இருப்பாங்கன்னு ஏகப்பட்ட பேர் சொல்கிறாங்க. அது மாதிரி டிஃபெண்டரை தான் நம்ம சென்னை எஃப்சி சைன் பண்ணியிருக்கோம். இவருமே ஒரு கீ பிளேயராக இருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா விஷால் கேத்துக்கு ஒரு நல்ல பேக்கப் கீப்பரை சைன் பண்ணியிருக்கோம், கோல் கீப்பர். நிஜம்லே அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெப்ஜித் மஞ்சிந்தர் சைன் பண்ணது நிஜம்லே ரொம்பவே நல்லா இருக்குது. போன வருஷம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோல்ஸே வரல. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து ஒரு ஃபார்வர்டாக ஒரு அஃபென்சிவ் அட்டாக்ல தான் போயிருக்கும். இதுவுமே சென்னை நெச்சிக்கு ஒரு பெரிய பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சென்னை எஃப்சியோட ஃப்ரெண்ட் கோல் வந்து எல்லாருமே நல்லா பவராக இருக்காங்க. லைக் லூகாஸ் கிக்விஸ் ஆகட்டும், வளமிதிர் கோமன் ஆகட்டும், ரஃபேல் ஸ்கிரூலர் ஆகட்டும், மிர்லன் மொரவஸ் ஆகட்டும், இது மாதிரி பிளேயர்ஸ் எல்லாருமே ஓரளவுக்கு நல்லாவே இதாக இருப்பாங்க ஃப்ரெண்டில். அதனால சென்னை எஃப்சி நிஜம்லேயே நல்ல டீமாக இருக்காங்க. டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்லையுமே அட்டாக்கிங் மிட்ஃபீல்டும் நல்ல கிரியேட்டிவ் மிட்ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. லைக் அர்னிரு தாப்பா, எட்வின் வான்ஸ்பால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரஃபேல் ஸ்கிரூலாரோ, இது மாதிரியான அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர்ஸும் நல்லாவே சென்னை எஃப்சிக்கு. இதுவுமே ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. சென்னை எஃப்சியோட வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சியோட ஒரே பெரிய வீக்னஸ்னால் அது பார்த்தீங்கன்னா ஸ்லெவாக்கோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கப் டிஃபெண்டர் ஃபாரினில் கிடையாது. ஃபாரின் டிஃபெண்டர் நம்மளுக்கு கிடையாது. இப்போ சப்போஸ் ஸ்லெவாக்கோவுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா சென்னை எஃப்சி ஒரு நாலு பேருமே இந்தியன் டிஃபெண்டர்ஸோடு தான் ஆட முடியும். அதுதான் பெரிய மைனஸ். ஏன்னா நாலு இந்தியன் டிஃபெண்டர்ஸ் எந்த டீமுமே ஆடுறது ரொம்பவே கஷ்டம். அதனால தான் ஃபாரின் டிஃபெண்டர்ஸ் ரொம்பவே முக்கியம். ஆனால் சென்னை எஃப்சி ஒரே ஒரு ஃபாரின் டிஃபெண்டர் தான் சைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் சென்னை எஃப்சியோட ஒரே மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்னை எஃப்சியோட ஸ்டார்டிங் லைனப் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தலாம். சென்னை எஃப்சியோட ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது 4-2-3-1 அப்படி தான் இருக்க போகுது. நம்மளோட லெஃப்ட் பேக் எட்வின் வான்ஸ்பால், நம்மளோட சென்டர் பேக் தீபக் தேவராணி ஸ்லவாக்கும், அப்புறம் நம்மளோட ரைட் பேக் ஜெரி லான்சுருவலா, அப்புறம் நம்மளோட டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸ் யாரான்னு பார்த்தீங்கன்னா அனிரு தாப்பா, ஏரியல் போர்சிவிக், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் மாஸ்டர் ரஃபேல் ஸ்கிரிவிலாரும், நம்மளோட ரைட் இந்த விங்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரஹீம் அலி, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட லெஃப்ட் விங்கர் லான்சுவா சாந்தே, நம்மளோட ஸ்டேக்கர் லூகாஸ் கிக்விஸ் அவர் தான் ரொம்பவே முக்கியமான பிளேயர் நம்மளுக்கு. இதான் நண்பா சென்னை எஃப்சியோட ஸ்டார்டிங் லைனப்பாக இருக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லெவாக்கோ வந்து ஒரு நல்ல பிளேயராக இருக்க போகிறாரு இந்த லைனப்பில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஃபேல் ஸ்கிரிவிலா இப்போ இன்ஜுரியில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு மேட்ச் வளமிதிர் கோமனுக்கு தான் விளாட சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சியோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுக்கி ஆல் கொடுத்துக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. Thanks for watching.